காய்ஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஊட்டியிலேயே ரொம்ப ஹையஸ்ட் பிளேஸான தொட்டப்பட்டா. ஸோ தொட்டப்பட்டால ஒரு மூணு ரூபாய்ச்சி எல்லாம் சாப்பிட்டு போகிறதுக்கு இப்போ வந்து கரெக்டாக 30 ரூபாய்ச்சு நினைக்கிறேன். ஸோ 10 மணிக்கெலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் சாப்பிட்றதுக்கு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அதனால் இப்போ நம்ம போய் சாப்பிட போகிறோம். ரெண்டு பேர் வந்து உள்ளே இருக்காங்க, அதான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போ சாப்பிட போகலாம். வியூ பார்த்தீங்களா, நம்ம வந்து ஹேண்ட் வாஷு பாருங்க, தூங்கி எழுந்திரிச்சு தலை கூட ஒழுங்காக சீவில் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். வணக்கம் அண்ணா நமக்கு சாப்பாடு தச்சிருக்காங்க. எங்க வைக்கீங்களா உட்கார? இப்போ பார்த்தீங்கன்னா சரவண ப்ரோக்கு ரொம்ப பசி ஆரம்பிச்சிருச்சு. ஃபீல்டில் ஃபயரில் இறங்கிட்டாப்புல அப்படியே இங்கே வந்து ஹாட் பாக்ஸை திறந்து பார்த்தோன்னா சுட சுட இட்லி மல்லிப்பூ தூக்கி அடித்தா மண்டை உடையும், சுட சுட சாம்பார் எடுத்து ஊற்றுனா தோடு மல்லிப்பூ மருந்தப்பா இருக்கு. இட்லி அப்படி பஞ்சு மாதிரி இருக்கு. இப்போ ப்ரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால மீடியமாக சாப்பிட்றாரு 3 இட்லி. டயட் மெயின்டைன் பண்ணுறாங்க. வீடியோ கட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் 2 ரவுண்டு போகும், 3 × 3 அப்போ 9 இட்லி போகும். இப்போ சரவணா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 1 இட்லி சாப்பிட்றாப்புல 6 இட்லி சாப்பிடுவோம். ஊட்டியில் தொட்டப்பட்டால ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஃபைனல் டச்சாக ஒரு டீ கொடுத்தாங்க, வேறு லெவலில் இருக்குது. ஊட்டியில் தொட்டப்பட்டால வின்சென்ட்ங்கிற ஒரு ரெசிடென்சி, ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னும் உள்ள ரூம்ஸ்லாம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மணி வந்து 2 மணி ஆகுது, ஸோ நைட் 2 மணி. ஸோ நம்ம டீம்ஸ் காய்ஸ் ஹாய். ஸோ நம்ம ரூம்குள்ளே போகலாம். பாத்ரூமே பெட்ரூம் இருக்கு, நான் இதான் ஃபஸ்ட்டு காமிச்சேன். ப்ளீஸ் ஃபைனலி நம்ம வந்து ரூம்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமே நல்ல பெட்ரூம் மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறீங்க? ப்ரோ ஆக்சுவலி எங்க டீம் லீடர் உருட்டு ப்ரோ. 3 நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம், கேரளா போகலான்னு ஒரு பிளானு. சுகி ப்ரோ தான் ஊட்டி வந்ததில்லை, வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி அவருக்காக தான் இங்கே வந்தோம். 3 நாள் ஸ்டே, ஃபர்ஸ்ட் நாள் வந்து தொட்டப்பேட்டை போயிருந்தோம். நைட்டு ஸ்டே போனால் நல்லா தான் இருந்தது. அடுத்தது தான் மசனகுடியில் வந்து அப்ரூவ் வாங்கி உள்ளே வந்திருக்கோம், போயிட்டுருக்கோம். செக் போஸ்ட்டில் வந்து கிளியரன்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் நம்ம தளபதி அரவிந்த் வந்திருந்தாப்பில், ஓனர், நம்ம ஓனர் அவர் பேசி அப்ரூவ் வாங்கி கொடுத்தாப்பில் ஏதோ செக் போஸ்ட்டில் வர வகையில் ஆக்சிடென்ட் போல், அதால் அப்ரூவ் தராமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேசி வாங்கிட்டு வந்தோம். இப்போ மசனகுடி போயிட்டுருக்கோம். அதில் என்ன ஹைலைட்னா லாஸ்ட்டாக 6 நாள் ஃபுல்லாக டைகர் ஸ்ட்ரைக்கிங்க வரிசையாக ஒவ்வொரு நாளும் வந்து புலிகளை பார்த்து புலியை பார்த்துட்டே இருக்காங்க. நம்மளுக்கு லக் இருக்குதா என்னன்னு தெரியல. நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல. சுதி ப்ரோ வந்துட்டு இருக்காப்பல, அதனால அவருக்கு லக் இருந்தால் நம்ம கண்டிப்பாக அங்கே போய் பார்ப்போம் புளியை. நீங்களும் வந்து ப்ரே பண்ணீங்க புளியை பார்க்கணும் அப்படின்ட்டு. இந்த லாக் வந்து மசனகுடியில் போட போகிறோம், அதையும் கண்டினியூ பண்ணி பாருங்க. ஹாய் ப்ரோ. அபி ப்ரோ அவர் ஹாய். ரோடுலாம் நல்லா பக்காவாக தான் இருக்குது, ஆனால் திடீர் திடீர்னு வந்து வெயிலாக அடிக்குது, திடீர் திடீர்னு மழையும் பெய்யுது, திடீர் திடீர்னு மிஸ்ட்டும் நல்லா ஃபார்ம் ஆயிடுது. என்னன்னே ஒன்றும் பண்ண முடியல. கேரளாவில் இந்த கிளைமேட் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தாங்க, அவங்களும் அவ்வளோ சொல்ல ஏதோ மீடியம் ஆவரேஜாக இருந்தது. இது நல்லா இருந்தது, தொட்டப்பட்டை நல்லா இருந்தது. மசனகுடியில் என்னன்னு தெரியல, போகும்போது பார்ப்போம், போய் பார்ப்போம். போலீஸ் போஸ்ட் போகிறோம். புலி புலி சிங்கம் இருக்காது, புலி கரடி அது எல்லாத்தையும் யானை அதெல்லாம் பார்ப்போம், பார்த்து வீடியோ வரும் பாருங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிட்டு இருக்கோம், மசனகுடி கிட்ட போயிட்டு இருக்கோம். இல்லை இல்லை, டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் உள்ளே. ஆமாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அபி ப்ரோ, அபி ப்ரோ சொல்லுங்க. 36வது. நன்றி, வணக்கம். ஓகே, நம்ம லைவா
பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். காய்ஸ் இப்போ நம்ம வந்து முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. ஸோ நம்ம வந்து அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். அதாவது ஊட்டிலேருந்து டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக நம்ம வந்து மசனகுடி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய யானைகள், அப்புறம் வந்து புலிகள், அப்புறம் நிறைய காட்டெருமை, கரடி, ஸோ சிறுத்தைகள், இந்த மாதிரி நிறையா விலங்குகள் இருக்காமா. ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏதாச்சும் இந்த ரூட்டில் சைட்டிங் ஆகும் அப்படின்னு நிறையா சொன்னாங்க. ஸோ சைடில் கூட வந்து பார்த்திங்கன்னா யானை வந்து சாட்சி வச்சுருக்கு. ஸோ ஏதாச்சும் சைட்டிங் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க பாருங்கள், ஒருத்தர் தைரியமாக வந்து டூ வீலரில் போயிட்டுருக்காப்புல. ஸோ ஏதாச்சும் வந்து ஒரு சிறுத்தைக்கு வந்து டப்புன்னு பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே டேஞ்சர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டூ வீலரில் இந்த ரூட்டில் வரதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, ரொம்ப டேஞ்சர்னு சொன்னாங்க. அப்புறம் மேக்ஸிமம் மனுஷங்களை எதுவும் பண்ணாதான், அப்படி ஏதாவது அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா அந்த புலிகள் வந்து டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஃபாரஸ்ட் ரேஞ்சர்கிட்ட வந்து நம்ம அந்த ரூட்டில் வரதுக்கு பர்மிஷன் வாங்கியாச்சு. ஸோ அதனால் இந்த ரூட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வனப்பகுதிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ரூட்டில் வரணும் அப்படின்னா இந்த ரூட்டை தைரியமாக கண்ண முடிவு சூஸ் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு பிளேஸு. இப்போ நாங்கள் வந்து இப்போது மசனகுடி போயிட்டு சாப்பிட போகிறோம். காய்ஸ் நம்ம இப்போ இருக்கிறது வந்து மசனகுடி. மசனகுடியில் வந்து நம்ம வந்து மதியம் லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த பின்னாடி இருக்க சஃபாரி கார்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ வரவழியில் ஏதாச்சும் சிக்குமான்னு பார்த்தோம், எதுவும் சிக்கலை, மான் மட்டும் சிக்கிச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் புலிகள், யானைகள், அப்புறம் இன்னும் ஏதாச்சும் சிக்குமான்ட்டு பார்க்கணும். ஸோ பார்க்கலாம்.